நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இல்லை. அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு என்ன தேவை, அது அவசியமா? ஸோ இதை தொகுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணு எபிரேயர் 5:7 இருக்குது. இயேசுவே கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறார். சிலர் சத்தமாக ஜெபிக்கிறதே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என் சத்தம் இயேசு ஆண்டவர் காதை செவிடா, எதுக்கு சத்தமாக ஜெபிக்கணும் அப்படின்னா. அமைதியாக ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது. அமைதியாக ஜெபிக்கிற நேரம் அமைதியாக ஜெபிக்கணும், சத்தமாக ஜெபிக்கிற நேரம் சத்தமாக ஜெபிக்கணும். அது வித்தியாசம் புரிந்து கொண்டு ஞானமாக அந்தந்த டைமுக்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்குது, வேறு டாக்டர்ஸ் வந்து கைவிட்டாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, இன்னொரு 12 மணி நேரம் பார்த்தா தானே. அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரி அந்த வராண்டால் நின்று சத்தமிட்டு அழுவாங்க. யார் பக்கத்தில் என்ன பார்க்க மாட்டாங்க, சத்தமிட்டு அழுவாங்க தன் குழந்தைக்காக. எப்படின்ட்டு எதுக்கு அழுகிற, கண்ணீரோடு ஜெபிச்சது ஆண்டு கேட்பாரா? விசுவாசத்தோடு சும்மா ஜெபிப்போதுன்னு யாரோ சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே பாதிப்பு வருது, அவங்களை குறித்த உள்ளம் பாதிக்கப்பட்டதுனால கண்ணீர் வருது. அப்போ ஒரு ஆத்மா பார்க்கும்போது, தேசத்தில் நடக்கிறத பாதிக்கும்போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் கண்ணீர் ஜபம் வரும். அந்த பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இயேசுவோடு நீங்கள் நெருங்கி இருந்தால் அவருடைய பாரம் உங்களுக்குள்ளே வரும், அப்போ தான் கண்ணீர் வரும். இதை நாம் வருவிக்கவும் முடியாது, அது நம்மளே நினச்சாலும் அழ முடியாது. ஏன்னா நம்ம சினிமாவில் நடிக்கிறோம், அது அவங்க போட்டு பழக்க நடித்து அது மாதிரி செய்கிறது இல்லை. இது ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை நமக்குள்ளே வைக்கும்போது அந்த ஏன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19 இருக்கு. அப்போ எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓசன்னு, இயேசுண்ட கண்ணில் கண்ணீர் வருது. ஒருத்தரும் கவனிக்கல பாருங்க, இயேசு அழுகிறார். அவர் அழுக கவனிச்சிருந்தா பேர் எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்கப்பா, இயேசு கண்ணீர் சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் அழுக, இவங்கெல்லாம் வேற கொண்டாட்டத்தில் இருக்கான், பாட்டு பாட்டு ஜாலியாக இருப்பான்ட்டு. ஆனால் அவர் அழுகிறார், ஏன்னா வரப்போகிற அழிவை தெரிஞ்சு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய இருதயம் நமக்குள்ளே வரணும். அவர் பார்க்கிறபடி ஒரு மக்களை தேசத்தை பார்க்க நமக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டா நம்முடைய ஜபத்தில் அந்த கண்ணீர் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவர் இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு வந்தால் எப்படி நினைப்பார், தேசத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா? இந்த பக்கம் விபச்சாரம், வேசித்தன, விக்கிரகாராதனை, பேய் வணக்கம், மனுஷ வணக்கம், எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுவார், இவ்வளோ ஆத்தமாக நரகத்துக்கு போதே, நான் இவங்களுக்காக சிலுவை சம்மந்தேன், அந்த ஏக்கவருக்குள்ள அவருடைய அந்த பாரம், இயேசுடைய இருதயத்தின் பாரம் நமக்குள்ளே வந்துட்டால் இந்த ஆத்மாக்களை பார்த்தோன்னா நம்ம கண்ணீர் வர ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசுவை நம்ம நெருங்கணும். வெறுமனா எங்கேயோ இருக்கா நம்ம வந்து ஜபக்குறி போய் ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்ணீர் வராரு. இயேசுவை நம்ம வந்து க்ளோஸ் வாக் வித் காட், ஆண்டவரோட நெருங்கணும். அவரோட நெருங்கிட்டால் அவனால் கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது. தேசத்துக்காக, ஆத்மாக்களுக்காக அழாமல் இருக்கவே முடியாது. சின்ன பிள்ளைகள் கூட அழுது ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க அந்த இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு குளோஸ் ஆகும்போது தேவனை பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தர்றார். அதனால் யார் ஆண்டவரே நானும் உண்மை போல் கண்ணீரோடு ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் கரெக்டாக அந்த அனுபவம் தருவார். கதையின் மையத்தொகை வந்து இன்டிமசி வித் காட், அதுதான் முக்கியம். ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சு இயேசுவோட நம்ம லைஃப் இயேசுவோடு அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் பழகிட்டாலே அந்த பாரம் நமக்குள்ளே வந்துடும்.